ஜீன்ஸ் பேண்ட் எது எடுத்தீங்கனாலும் 1000 குள்ள உங்களுக்கு கொடுத்துறணும்ங்கறது எங்க மோட்டிவ். செம்ம பெருசா இருக்குது இங்க பாத்தீங்களா. 1400 ரூபாய் வருது. நீங்க என்ன ரேட் குடுக்குறீங்க? 400 ங்க. 3500 ரூபாய் இருக்குற இந்த ஜீன்ஸ் பாத்தீங்கனா வெறும் 750 குடுக்குறாங்க. 600 இருக்குற இந்த டி-ஷர்ட் பாத்தீங்கனா வெறும் 200 தான். ஒயிட் கலர்ல டெனிம் பாத்துக்கிங்களா? நான் தர பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு திருப்பூர்ல கிடைக்கும்னு சொன்னா கூட நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு அதை விட ஒரு 10 ரூபாய் கம்மியா குடுக்குறேன். நான் கோயம்புத்தூர் பத்தியோ தமிழ்நாடு பத்தியோ பேசல. இந்தியாலே இதுக்கு இந்த ஐட்டத்துக்கு 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இருக்கீங்க? நாங்க தமிழ் விவாகர். ஸோ நம்ம பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எம்எல் சம கோபத்தில் இருக்கீங்க. என்னடா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வந்து வீடியோ போட மாட்டேங்கிற ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து லேடிஸ் ஐட்டமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பாத்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு செம்மையான வீடியோ இன்னைக்கு கவர் பண்ண வந்திருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் சக்தி ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து குரும்பப்பாளையத்தில் பிரைட் ஃபேஷனுக்கு தாங்க வந்திருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே சர்ப்ளஸ் ஐட்டம் பிராண்டட் மட்டும்தான் வச்சிருக்காங்க. நோ காப்பி, ஒன்லி பிராண்டட் மட்டும்தான் வச்சிருக்காங்க. பட் நீங்க வந்து அப்படியே ஷாக் ஆக போறீங்க இப்போ ரேட் எல்லாம் கேட்ட உடனே. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ஜாக்கெட் இங்கே தான் வந்து சும்மா அப்படியே வீடியோக்கோசனம் எடுத்து போட்டேன். இதில் எம்ஆர்பி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4999. சரிங்களா, நம்ம ஜி இங்கே இருக்காங்க. ஜி, இந்த ஜாக்கெட் எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க 5000 எம்ஆர்பி. ஆமாம், நாங்கள் கொடுக்குறது 50% இல்லை, அதுக்கும் மேலே 2000 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? வெறும் 2000 ரூபாய்க்கு இந்த பைக் ரைடர் ஜாக்கெட் வந்து நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, ஜாக்கெட் தாங்க. ஓகே, லோக்கல் ஐட்டம்ஸோ லா காப்பி இன்றைக்கி நீங்கள் லோக்கல் போய் வாங்கினீங்கனாலே 1500 ரூபாய்க்கு அந்த மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக இது பிராண்டட் ஜாக்கெட். பிராண்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும். சூப்பர், நாங்கள் வெறும் 2000 கொடுக்குறோம், வேறு லெவலு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஷர்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அதை விட ஒன்றும் ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஷர்ட்டே எடுப்போம் பாருங்கள், இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்பி எம்ஆர்பி பின்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1099 போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 600 கொடுக்குறோம். 600 கொடுக்குறீங்க? இப்போ வெறும் 600 தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 80% வரைக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. சரிங்களா, நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? மென்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இருக்குங்க, எல்லாமே இருக்கு. இன்னர் முதற்கொண்டு வச்சிருக்கீங்க? சூப்பர். மென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆனால் பிராண்ட் மட்டும்தான் வச்சிருக்கீங்க. பிராண்டுங்க, காப்பி கிடையாது, லோக்கல் ஐட்டம்ஸ் கிடையாது, காப்பிக்கு இடமே இல்லை. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து லைனாக போட்டிருக்காங்க. இப்போ ஷர்ட்டுன்னு வச்சுட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறீங்க? 350 இருக்குங்க. பிராண்டு பிராண்ட் ஐட்டம் பிராண்டே 350 கொடுக்குறீங்க? 350 இருக்கு. சூப்பர். 350 400 நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. 350 சொல்லிட்டு எல்லாம் கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு நல்ல ஐட்டத்தையும் கண்டிப்பாக வரை கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு 350-400 ரூபாய்க்கு நல்ல கலெக்ஷன்ஸை கொடுக்குறோம். கண்டிப்பாக. ஸோ நம்ம ஜி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கேட்டுடலாம். கரெக்டாக வந்து நம்ம ஷாப்புக்கு வரணும்னா என்ன லொக்கேஷன் நீங்கள் சொல்லுவீங்க? லொக்கேஷன் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம காந்திபுரத்துலேருந்து சரணம்பெட்டி, சரணம்பெட்டிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சத்தி ரோட்டில் குரும்பப்பாளையம் ஸ்டாப்புக்கு ஒரு ஸ்டாப் முன்னாடி குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கும். சூப்பர். குமரன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான், கிரேசன் பேக்ஸ் பேக் சைடு. சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்தாரு. நீங்கள் வெஹிக்கிள் வர மாதிரி இருந்தால் அந்த மேப் போட்டிங்கன்னா போதும், கடையோட வாசல்லேயே வந்து நின்றுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ட்ரையல் ரூம் இருக்குது. ட்ரையல் ரூம் தான் இல்லாது, ட்ரையல் ரூம் இங்கே வேர் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். வேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. வியர் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் கலர் பிடிக்கலனாலும் டேக் கட் பண்ணாமல் கொண்டு வந்தாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துடலாம், எக்ஸ்சேஞ்ச் திரும்ப பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. எல்லா ஐட்டத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைனை வந்து சைஸ் வைஸாக இங்கே வச்சிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பிராண்டுன்னு சொல்கிறீங்க, என்னென்ன பிராண்ட் வச்சுருக்கீங்க? எல்லா டாப் பிராண்ட்ஸ் இருக்குங்க, லைக் பார்க்கவனி இருக்குது, பாக்ஸ் இருக்குது, ரேமன்ஸ் இருக்குது, யூஸ்ஃபுல் இருக்குது. உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க ஷர்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து காமிங்க. அதில் இருக்க எம்ஆர்பி ப்ரைஸையும் காமிச்சிடலாம். அடுத்து நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்றதையும் காமிச்சிடலாம், அப்படி காமிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட்ஸ் நிறையா வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 38 சைஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ பிக் சைஸ்ன்னா என்ன சைஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க? இருக்குங்க, 46-48 கூட இருக்குது. 48 வரைக்கும் வச்சிருக்கேன், பெரிய சைஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ஆர்பி 1299 இங்கே போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 1299 ரூபா என்ன ரேட்டு நீங்கள் கொடுக்குறீங்க? இது வந்து ரோட்ஸ்டர் பிராண்டுங்க, 450 கொடுக்குறோம். 450 ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க பாருங்க. இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 450. என் பேண்ட்டுக்கே நல்லா மேட்சிங்காக இருக்குல்ல, கிரே கலருக்கு. வெறும் 450க்கு பார்த்தீங்கன்னா வந்து செம ஃபிட்டிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். சைஸஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 48 சைஸ் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஸோ வேறு ஷர்ட் என்னாச்சு அப்படி காமி?
இதெல்லாம் பாருங்க. இது வந்து உங்களுக்கு விண்டர் கலெக்ஷன் மாதிரியான ஒரு ஷர்ட். ஓ, ஷர்ட் அது ஆக்சுவலாக டிஷர்ட் மாதிரியே இருக்குது. இது பார்க்குறதுக்கு டிஷர்ட் மாதிரியே இருக்குது, ஷர்ட் மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். இங்கே பாருங்கள், எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 MRP வரும். ஓ, 2500 இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் MRP. நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 400 கொடுக்குறீங்க. 400 இங்கே பாருங்கள், வெறும் 400 தான். 2500 இருக்கிற இந்த ஷர்ட்டு, அது ஷர்ட்டுன்னு சொல்கிறதா டீஷர்ட் சொல்கிறதான் தெரில, ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொடுக்குறதே வெறும் 450 தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? பிராண்டுங்க, எல்லாமே வந்து பிராண்டு தான் நம்ம இன்றைக்கி காமிச்சிட்ருக்கோம். ஸோ வேறு என்ன வச்சுருக்கீங்க சார்? என்ன நிறைய இருக்குங்க, லைக் லீக்கு போகிறது மெயினாக நிறையா கலெக்ஷன்ஸ் இதில் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாமே 400 தான். 400 தான். 400 இங்கே பாருங்கள், 400. மெட்டீரியல் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய சைஸுன்றாங்க. இதுலேயும் எல்லா சைஸஸும் இருக்குது. எல்லா சைஸும் இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள், எல்லா சைஸஸுமே இருக்குது. மெட்டீரியல் கிளாத் பார்த்தீங்கன்னா வந்து கையில் பிடிக்குமே அந்த ஃபீல் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ட்ரையல் ரூம் இருக்குது, நீங்கள் வேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அதாவது பிராண்டுக்கும் நான் பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ஃபிட்னஸ் தான், சரிங்களா? நீங்கள் போடும்போது அந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே பக்கா ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. வெறும் 400 450 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 350லேருந்து இருக்குது. இப்போ மினிமம் ரேஞ்சுனா என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் சார்? 350ங்க ஸ்டார்டிங். நீங்கள் பெரிய எவ்வளோ பெரிய பிராண்ட் போயிட்டீங்கனாலும் மேக்ஸிமம் 700 தான். அதுக்கு மேலே சர்ச் நாங்கள் வைக்கல, ஏன்னா எல்லாமே எங்களோட வெறும் மோட்டிவ். நீங்கள் என்ன ஜீன்ஸ் பேண்ட் எது எடுத்தீங்கனாலும் 1000 உங்களுக்கு கொடுத்துடணுங்கிறது எங்கள் மோட்டிவ். மேக்ஸிமம் 1000 எல்லாத்தையும் உள்ளடக்கிறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சூப்பர் சார். ஸோ பாருங்கள், நிறைய ஷர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பிராண்டு ஆல் டைம்ஸுங்க, இது ஆல் டைம்ஸ். ஆல் டைம்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதில் MRP மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் பிராண்ட் எல்லாத்துலேயுமே MRP போட்டிருக்காங்க. இது இப்போ என்ன ரேட்டு நீங்கள் கொடுக்குறீங்க? 1650 MRPங்க. ஓகே, 400 கொடுக்குறோம். 400 இங்கே பாருங்கள், 1650 தாங்க. வெறும் 400 நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிராண்டே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா எப்படி சாத்தியம் உங்களுக்கு? இல்லை, ஏன்னா வந்து எல்லாமே பிராண்டாகவும் கொடுக்குறோம். ஆமாம், உங்களுக்கு எப்படி இதில் ஓகேவாக இருக்கா? இல்லை ஓகே தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணுறது மெயினில் எங்களோட இது வந்து சர்ப்ளஸ்ங்க. சர்ப்ளஸ்னா ஒன்றும் இல்லை, ஃபேக்ட்ரியில் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பீசஸும் வரும். ப்ளஸ் வந்து நிறைய, அதாவது பெரிய பெரிய ஷோரூம்ஸில் வந்து சீசன் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த அவங்க அப்டேட் பண்ணி வேறு ஃப்ரெஷ்டாக அவங்க கொண்டு வந்துட்டாங்கனாக்கா நாங்கள் வந்து 6 months அப்புறம் நாங்கள் எடுத்துருவோம். மாடல்ஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் சீப்பாக மெயினாக ஈஸியாக சொல்கிற மாதிரி இருந்தால் மொபைல் மாதிரி தான் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்த சீரீஸ் வரும்போது இந்த மொபைலோட ரேட் கம்மியாகுதுங்கல்ல, அதே மாதிரி தான், சரிங்களா? பட் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இது இல்லாமல் ஃபார்முலா போடுற மாதிரியும் நிறைய ஷர்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கட்டியெல்லாம் நிறைய பேர் போடுவீங்க, அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதெல்லாம் என்ன காஸ்ட்டுக்கு பார்க்கலேருந்து வருதுங்க? ஆமாம், இது வந்து பார்க்கவனிய பிராண்டு. 1800 வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 600-700 வரும். 600-700 கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்கள், ஜான் மில்லரோடதுங்க. ஓ, இது உங்களுக்கு பொங்கலுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் டைம்லலாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 வரும். இதெல்லாம் வெறும் 500 தாங்க பார்த்தீங்களா? வாவ், என் சைஸு கரெக்டாக இருக்குது. கோம்பு எடுத்துகிட்டு போகணும், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபார்மல் ஷர்ட் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சைஸு தான், அதாவது 38-40 வரைக்கும் காமிக்கிறேன். சைஸஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெரைட்டிஸும் ஒன்று நிறையா பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். சைனீஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இது என்ன ரேட்டு வருதுங்க? 400-350 இந்த ரேஞ்ச், ரெண்டு ப்ரைஸிங் ரேஞ்சில். ஓ, இங்கே பாருங்கள், ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. வாவ், இந்த காலரே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் வரும் அப்படிதாங்கல்ல? இப்போ என்ன நம்ம கலர்ஸ் வரும், இப்போ என்னென்னா நீங்கள் ஒரே சைஸில் 2-3 கலர்ஸ் கேட்டிங்கனாலும் ஒரே மாதிரி டிசைன்ஸ் கேட்டிங்களோ கிடைக்காது, ஏன்னா அசார்டடாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக இது நிறைய ஷோரூம்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர சிங்கிள் பீஸ் மீதி பீஸ் இருக்கனால தான் உங்களுக்கு, அதனால தான் நாங்கள் எடுக்க முடியுது. ஓகே ஓகே, அதனால இந்த காஸ்ட்டும் நாங்கள் கட் பண்ணி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, அந்த டேமேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேட் ஆனது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிங்கிள் பீஸஸ் ஃப்ரெஷ் பீஸே இந்த ரேட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் கலர் சூஸ் பண்ண முடியாது, இதில் அது ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தான் இந்த ரேட்டு உங்களுக்கு. நீங்கள் வெளியில் நார்மலாக எடுக்க போனீங்கனாலே பிராண்டு ஷோரூமுக்கு போனீங்கன்னா இது இருந்து ஒரு 10% ஆஃபர் போடுவாங்க. 2500 போட்டிருக்க வெறும் 2400-2300 தான் அவங்க நீங்கள் வாங்க முடியும் ஷர்ட்டு. ஆனால் இவங்க வந்து இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷர்ட்ஸ் நிறையாவே பார்க்கலாங்க பாருங்கள். க்ரே கலரில் இன்ஷர்ட் பண்ணி போடுறதுக்கு செமையாக இருக்கும். இது என்ன பிராண்டுங்க சார்? இது ஐடிசின்னு ஒரு பிராண்டுங்க. ஓகே ஓகே, இது நிறைய வெப்சைட்ஸ் நீங்கள் சேல் ஆகிறத பார்க்கலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் பார்த்தா 350 கொடுக்குறேன். 350 கொடுக்குறீங்க பாருங்க, வெறும் 350 ரூபாய்க்குங்கப்பா.
வேற லெவல்ல இருக்கு. இப்ப எல்லாமே ஃபுல் ஹேண்டுதாங்களா ஆஃப் ஹேண்டும் வச்சிருக்கீங்களா? ஆஃப் ஹேண்டும் இருக்குங்க. ஆஃப் ஹேண்ட் சாரியோட மிக்சிங்கா இருக்கு. ஓகே. ஆஃப் ஹேண்டும் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆஃப் ஹேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் 350 to 600 தான் மேக்ஸிமம். ஓ சூப்பர். ஸோ இங்கே பாருங்க நிறைய ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு டாட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரிண்டட்ல இருக்கு. செக்ஸ் வேணா செக்ஸ் வச்சிருக்காங்க சரிங்களா. இது இல்லாமல் பிளைன் ஷர்ட் வேணா பிளைன் ஷர்ட் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த டெனிம் ஷர்ட்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, டெனிம் ஷர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க ஒரு செக்ஷன் தனியாக ஒதுக்கியே வச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டெனிம் தான். டெனிம்லேயே வந்து பிராண்டில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி பார்த்துருப்பீங்க, டெனிமில் ஒரே பிளைன் தான் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே என்னென்னா பிரிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா. இப்போ டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்டாக இருக்குது. 1399 வருதுங்க பார்த்தீங்களா. 1400 வருது. நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 400 இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 1000 கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1500 to 1700 வரைக்கும் கம்மி பண்ணிடுறாங்க. எக்ஸல் சைஸ் என்னோடய சைஸ் தான், டெனிம் எடுக்கலாம்னு பார்க்குறேன், நல்லா இருக்கு. ஸோ அடுத்த மாடல் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து டபுள் எக்ஸலில் கூட டெனிம் வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணலாம்ல? ஓகே, ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் எக்ஸல் சைஸு. வாவ், எவ்வளோ பெரிய சைஸ் டெனிம் ஷர்ட்டுங்க பார்த்தீங்களா. என்னைய மாதிரி உன்னரால் சேர்ந்து போட்டுக்கலாம், அவ்வளோ பெரிய சைஸ் டெனிம் ஷர்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். இதுவும் அதே ரேட்டு தான் கொடுக்குறீங்க? ஆமாங்க. இதில் உங்களுக்கு 350 to 400 ஓ, 350 to 400 தாங்க அப்பா. இங்கே பார்த்தீங்களா ரேட்டு வந்து தாறு மாறாக உடச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரேட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கோயம்புத்தூர் எங்கேலேருந்தாலும் கிடைக்காது. கோயம்புத்தூரில் எனக்கு தெரியும் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு டெனிம்லேயே வந்து வெரைட்டிஸ் காமிக்கிறேன். ஒயிட் கலரில் டெனிம் பார்த்துருக்கீங்களா பாருங்க, இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குது. நிறைய பிரிண்டடு ஷர்டெல்லாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே உங்களுக்கு டெனிம் லுக்கில் தான் இருக்குது சரிங்களா, செம்மையாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த பட்ஜெட் தாங்களா? 350 to 400 அந்த பட்ஜெட் தான். இங்கே பாருங்களேன் ஷர்ட்ஸ், எக்கச்சக்க ஷர்ட்ஸை வச்சுருக்காங்க. மேலே டிஷர்ட்டும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க? 200 rupees. 200 rupees ஒரு டிஷர்ட் எடுத்து காமிக்கிறீங்க. தாராளம் பாருங்க, 200 பிராண்டட் டிஷர்ட் சரிங்களா. நான் திரும்பி மென்ஷன் பண்ணிடுறேன், ஒன்லி பிராண்டட் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். நான் பிராண்டுக்கு இங்கே இடமே கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல் பிராண்டுங்க. ஓகே, இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட் க்ரொக்கடைல இருக்குன்னு சொல்ல முடியாது. டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் இருக்கும், இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ஆர்பி இதிலே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 329 rupees 330 rupees வச்சுங்களேன். நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் சார்? 200 இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 வந்து இதிலே பிராண்டட் டிஷர்ட்டே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இதுவே ரேட்டு கம்மியாக இருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்றாங்க. ரேட்டு கூட உள்ளதும் உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. ஒரு 1000 to 2000 வரைக்கும் டிஷர்ட் வச்சுருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, இல்லை 600 வருது. நீங்கள் என்ன ரேட்? 200 தான். 600 இருக்கிற இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 200 தான். நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் 80% இது வரைக்கும் இங்கே ஆஃபர் இருக்குது சரிங்களா. நம்ம சும்மா பேருக்கு சொல்கிறது இல்லை, எல்லாமே ஆஃபர்ன்றப்போ அந்த ரேட்டு தான் வரும். ஸோ இங்கே எல்லாமே ஆஃப் ஸ்லீவ் அப்படிதாங்கல்ல? இதெல்லாம் ஹாஃப் ஸ்லீவுங்க. ஹாஃப் ஸ்லீவ் இருக்குது, நான் காட்டுறேன். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் நிறைய டிஷர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். பிரிண்டடு நிறைய மாடல்ஸு இங்கே பாருங்களேன், வெளியில் எடுத்தே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டபுள் ஷேர்டில் இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லுக்கு பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்கும், ஒரு ரிச்சாக போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், வாவ் அறமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டேக் இதில் இல்லை, இங்கே பின்னாடி இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2000 வருதுங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2000 வருது சரிங்களா. நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்? 500 கொடுக்குறோம். 500 வெறும் 500க்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுமே ஒரே டிசைன் தான். உங்களுக்கு பேக்கில் மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி டிசைன் வர்றதில்லை, பட் இவங்க கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குங்க பாருங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான மாடல் தான். இது ஆக்சுவலாக இதுலேயும் டேக் போட்டிருக்காங்க. ரேட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 3000 போட்டிருக்காங்க பாருங்கள். 3000 இது ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து இந்த பிராண்டிலேருந்து வர டேக்கு தான். என்ன ரேட்டு கொடுக்குறோம் சார்? 500 அவ்வளோதான் சார் சொல்கிறது. என்னென்னா உங்களுக்கு 1000 தான் எல்லாமே இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போ 10000 எம்ஆர்பி போட்டிருந்தாலும் நாங்கள் கொடுக்குறது 1000 தான் கொடுப்போம் சரிங்களா. இது என்னது சார்? இது வேன் ஒன்சன் பிராண்டுங்க. ஓகே, வேன் ஒன்சன் பிராண்ட் உங்களுக்கே தெரியும், 2000 கம்மி எதுவுமே எம்ஆர்பி வர்றதே கிடையாது. ஓகே, இது நாங்கள் கொடுக்குறது வெறும் 450 தான். 450 தான். இங்கே பாருங்கள், 450 வந்து இந்த பிராண்ட் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டிங்கில் இருந்தது தான். கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கல்ல, ஸோ அதனால் ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க, கவர்லேயே அவைலபிள் இருக்குது சரிங்களா. இப்போ பிக் சைஸு சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒரு சாம்பிள் ஒன்று காமிச்சிடலாங்களா? பிக் சைஸு இப்போ பிக் சைஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போது 46 to 48 சைஸ் சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிக் சைஸுங்க. வாவ், செம்ம பெருசாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா.
இப்போ இவ்வளோ பெரிய சைஸ்லாம் வந்து உங்களுக்கு பிராண்டட்ல மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் கிளாத் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவீங்க. பட் இங்கே பாருங்க உங்களுக்கு சைஸ் பெரிய சைஸாக அவைலபிள் இருக்குது. எம்ஆர்பியுமே பார்த்தீங்கன்னா வந்து 1700 வருது. நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் சார்? 400 வெறும் 400 கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 400. நீங்கள் தைக்கனால எப்படியும் வந்து 350-400 வாங்கிடுறாங்க. பட் இது வந்து உங்களுக்கு ரெடிமேடாகவே இந்த ஷர்ட் வந்து ஒரு 400 கொடுத்துட்றாங்க. இது என்ன கஷ்டம் கொடுக்குறீங்க? சேம் தான் 400 தான். டெனிம் ஷர்ட்டில் உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ். இங்கே பாருங்கள் மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே வந்து ரேட்டு வந்து தாறுமாற உடச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாயம் போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இதெல்லாம் எப்படிங்க சார் நம்மகிட்ட சாயம் போகிறது அந்த மாதிரி? பிராண்ட் மட்டும்தான் பண்ணுறோங்க. இந்த காப்பி பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது லோக்கல் ஐட்டம்ஸ் பண்ணாலோ சாயம் போகிறதுக்கு நம்ம கேரண்டி எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம இதெல்லாம் பிராண்ட். நீங்கள் பிராண்ட் எப்படி நம்பி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எங்கிட்ட எடுக்கலாம். நீங்கள் அந்த பிராண்டை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளே நம்பலாம். கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வெளியூர்லேருந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த கொரியர் ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம். தாராளமாக பண்ணலாங்க. இப்போ என்னென்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அசார்ட்டடாக இருக்கும், அதனால் இமேஜஸ் நம்ம அனுப்பிச்சுட்டு அவங்க புக்கிங் பண்ணுறதுக்குள்ள வேற ஒருத்தங்க புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே கலெக்ஷன் கொடுக்க முடியாது. சிங்கிள் பீஸஸாக இருக்கு. ஓகே. ஸோ அதனால் இப்போ டிஷர்ட்ஸில் ஒரு சில டிஷர்ட்ஸு, ஒரு சில ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட், ஜீன்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. கொரியர் போட்டுக்கலாம். ஷர்ட்ஸும் பிரச்சனை பண்ணிக்கலாம், பட் வீடியோ கால் புக்கிங்கில் தான் பண்ண முடியும். ஓகே. அது வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்சோன்னா வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொல்கிற அந்த டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து உடனே பார்த்துக்கலாம். ஷர்ட்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பீசஸ் இது எல்லாமே சரிங்களா. அதாவது உங்களுக்கு செட் வைஸாக இருந்துச்சுன்னா ஒரு கலர் போனால் கூட இன்னொருகளை கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க புக் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பொங்கல் வரைக்கும் கொரியர் அவைலபிள் இல்லை இங்கே. ஷர்ட்ஸு அப்புறம் வந்து ஜீன்ஸ் மட்டும்தான். டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பொங்கல் முடிஞ்சோடனே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பொங்கல் முடிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னால நீங்கள் வந்து ஈஸியாக புக்கிங் பண்ணிக்கலாம். கால் பண்ண என்கிட்ட அட்டன் பண்ணுவாங்க அப்படிதானே ஜி? கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா நேரில் வருவாங்க. நேரில் வரும்போது உங்களுக்கு அட்ரஸ் தெரியாட்டினா கொஞ்சம் அட்டன் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் எதுனாலும் கூப்பிடுங்க. சூப்பர். நீங்கள் ஃபோன் நம்பர் கூப்பிடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், ரிப்ளை வரும், பண்ணலாம். சூப்பர் ஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீன்ஸ் மட்டும் பார்த்துடலாங்களா? கீழே ஜீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. இது ஜீன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டு தான், ஃபுல்லாக பிராண்ட் எடுங்க. இப்போ பிக் சைஸ்னா என்ன சைஸ் வச்சிருக்கீங்க? இப்போ 38 இருக்குங்க. 40 ட்ரை பண்ணிருக்கோம். 38 வரைக்கும் இருக்கு. 38 சைஸ் வரைக்கும் இங்கே ஜீன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இப்போ ஜீன்ஸ்ல என்னென்ன பிராண்ட் இருக்கும் சார் இதில்? ஒரு சில பிராண்ட்ஸுங்க, அதாவது ஃப்ளைங் மிஷின் இருக்கு, லீ இருக்கு, பெப்பே இருக்கு, ப்ரோவோக் இருக்கு, மெட்டர்னெட் இருக்கு, பேர்டெனிம் இருக்கு, ஸ்பைக்கர் இருக்கு. ஓகே ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டு தான். பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவே ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். ரெண்டு மூணு ஜீன்ஸ் அப்படியே எடுத்து காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஜீன்ஸை பொறுத்தளவுக்கு. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இதில் எம்ஆர்பியுமே நம்ம பார்க்கலாம். எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி டேக் கட் பண்ணி தான் வருது எங்களுக்கு. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஃப்ளையிங் மிஷின் இது மாதிரி இருக்கு. ஓகே சார். டேக் கூட காமிக்கிறேன். இப்போ இது ஆக்சுவலாக வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சார் ஜீன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்னா? 3500 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க 3500 இங்கே போட்டிருக்காங்களா. ஸோ நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் சார்? 750 கொடுக்குறாங்க. 750 தான். இங்கே பாருங்க 3500 இருக்கிற இந்த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 750 கொடுக்குறாங்க. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் ஒரு ஜீன்ஸ் வாங்கினீங்கன்னா குறைஞ்ச ஒரு 3 வருஷம் வரைக்கும் உழைக்கும். நீங்கள் குண்டாகாமல் இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா. நீங்கள் சைஸு மாற்றாமல் இந்த ஜீன்ஸே நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ளையிங் மிஷின் உடனே. ஓகே, இது உங்களுக்கு 2300 எம்ஆர்பி. இது நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து 850 தான் கொடுக்குறீங்க. ஓ, இங்கே பாருங்களா 850 வேற லெவலில் இருக்குது. எல்லாமே மெட்டீரியல் நல்லா இருக்குங்க பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச்சாகவும் குவாலிட்டி வந்து பிராண்டில் அடிச்சிக்கவே முடியாது. இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு பேண்ட் வாங்கணும்னு வந்தீங்கன்னா 2-3 வாங்கிட்டு போயிடுவீங்க. ரேட் அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட் சொன்னீங்க ஜீன்ஸில்? 500 இருக்குது. 500 இருக்குது. இப்போ நார்மல் ஜீன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500. இப்போ நான் போட்டிருக்கிறதுல வந்து பிராண்ட் இல்லை, நார்மல் தான். இந்த மாதிரி பேண்ட்டை இப்போ வெளியில் வாங்க போனால் ஒரு 500 அந்த பட்ஜெட் வந்துடுது. பட் நீங்கள் பிராண்டே வந்து உங்களுக்கு 500 நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இங்கே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பாருங்களேன் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு க்ரீனிஷ் ஷேடு மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜீன்ஸில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இங்கே நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் சைஸஸ் வந்து 38 வரைக்கும் இருக்குங்க. 32-38 வரைக்கும். 32 38 வரைக்கும் இருக்குது. பிக் சைஸும் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே காட்டனுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து மேலே காட்டன் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டு தான். சே நம்ம ஜீன்ஸில் பார்த்த மாதிரி இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து உங்கள் பிராண்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஃபார்முலா போடுறதுக்கு
இப்போ நிறைய ஆஃபீஸ்க்கு போகிறவங்கலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா போகிறது சூப்பராக இருக்கும். பேண்டெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. டிஃப்ரெண்டான கலர்ஸே நிறைய இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரௌனு, க்ரீனு, ப்ளூ, இந்த மாதிரி கிரேன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ், நிறைய மாடல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயுமே சேம் 38 வரைக்கும் இருக்குங்களா? 38 வரைக்கும் ஓகே சூப்பர் சார். ஸோ இங்கே பாருங்கள் கலர்ஸுமே உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்பில் பேண்ட்டு நம்மளுக்கு வருங்க. ஒன்று வந்து ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும், இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேஷுவலாக செமி கேஷுவல் மாதிரி இருக்கும். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இங்கே வச்சிருக்கீங்களா? ஆஃபீஸ் போகிற மாதிரி உங்களுக்கு க்ரொக்கடைல் பிராண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தது கூட ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு ஐட்டம் தான். ஓகே பாருங்கள், இது க்ரொக்கடைல் பிராண்டு, இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வியர் தான். ஓகே இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். நல்லா நீட்டாகவும் டீசெண்டாகவும் இருக்கும் சரிங்களா. எல்லாமே நீங்கள் வேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. எதுவுமே வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்ற இல்லை. ட்ரையல் ரூம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக 10 பேண்ட் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். பிடிச்சத பேண்ட்டை நீங்கள் அவைலபிளாக எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேஷுவலு. இங்கே பாருங்கள் ஸ்லிம் ஃபிட் இது சரிங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு சின்னதுன்னு நினைக்கிறேன். இது அப்படி தான், இது சின்ன சைஸ், சின்ன சைஸ் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சூப்பர் சார். ஸோ எல்லாமே வந்து பிராண்டுங்க. அதாவது நான் திரும்பியும் எதுக்கு இதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்கோம்னா, நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம், பட் இங்கே வந்து பிராண்டு வந்து நம்ம அடிக்கடி சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும் சரிங்களா. பிராண்டு இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கே இந்த ஷாப்பு வந்து இவ்வளோ நாளாக தெரில. கிட்டத்தட்ட ஷாப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நல்லாதுங்க? ஜஸ்ட் 6 மந்த்ஸ் தான் ஆச்சுங்க. எங்களுக்கு மெயின் ஹோல்சேல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ரீட்டைலில் ஒரு நல்ல சீப் ரேட், ஏன்னா இப்போ கொரோனா காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் சீப்பாக இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், ரெண்டுமே வேணும். கஸ்டமர்ஸ் இப்போ அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதில் நான் கஸ்டமர் ரெக்வஸ்ட்டுக்காக நாங்கள் ரீட்டைல் ஷோரூம் போட்டோம். ஆக்சுவலாக வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஹோல்சேல் தான் பண்ணுறாங்க. ஓ, ஹோல்சேல் வந்து எங்கே தனியாக குடோன் வச்சு? தனியாக குடோன் இருக்குங்க, தனியாக வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டில் குடோன் வச்சு அதுக்கு ஹோல்சேல் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு ரீட்டைல் பார்க்குறவங்க யாராச்சும் ஹோல்சேலாக வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி தாராளமாக கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சம ஸோ பார்த்தீங்களா, இவங்க ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க, குடோனை வந்து தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும், நீங்கள் எதாவது மென்ஸ்வேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு இதிலேருந்து இன்னும் கம்மியாகும் அப்படிதாங்கல்ல? இதிலிருந்து குவாண்டிட்டி பெஸ்ட் பிரைஸாக கிடைக்கும். அவங்க எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம், இங்கே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1600 வருது. இங்கே பாருங்கள், 1600 வருது. இது ப்ரைஸு என்ன ரேட்டு கொடுக்குறோம் சார்? 550 கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், வெறும் 550 நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து அழகாக இந்த மாதிரி ஒரு ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட 1000 குள்ளேயே வந்துடும் ரெண்டுமே சேர்த்து. அப்படி தானே சார் நீங்கள் மேட்சிங்காக உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை ஒயிட்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்க ஒனிய பிராண்ட் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து 3000 MRP வரக்கூடிய ஐட்டம். ஓகே, நம்ம வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 650-700 அந்த ரேட்டு. அவ்வளோ ரேட்டு தான் வருது. ஸோ பார்த்துங்க, இதெல்லாம் வந்து ஒயிட் கலரு செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்களா. சைஸுமே உங்களுக்கு பிக் சைஸாக இருக்குது, நல்லா பெரிய சைஸாக இருக்குது. நீங்கள் வேஸ்ட்டு கட்டுறதுக்கும் சரி, இல்லை வந்து இன்ஷர்ட் பண்ணி போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு டாமியோட ஓஜி ஐட்டம்ங்க. ஓகே ஓகே சரிங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எம்ஆர்பி நீங்கள் ஆன்லைன்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா 2500-3000 தவிர டாமியில் கம்மி ரேட்டில் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். நம்ம செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இது வந்து நம்ம 650 ருபீஸ் கொடுக்குறோம், எங்கேயும் கிடைக்காத ரேட். 650 கொடுக்குறீங்க நீங்கள், எங்கேயும் கிடைக்காத ரேட்டு, எங்கேயுமே கிடைக்காது. பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய இடத்துல விற்கிறோம், நம்ம பார்த்துருக்கோம். 800-900,000 ருபீஸ் லெவலில் கொடுத்துருக்கோம். 900,000 லெவலில் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம நல்லா ரேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பிராண்டை போட்டாலே தெரிஞ்சிடும். இது பாருங்களேன், இந்த இந்த டிசைன் அப்படியே பார்த்துங்க. நீங்கள் டாமி அப்படின்னு சொல்லி டிஷர்ட் நீங்கள் கூகுளையோ இல்லை இதுலையோ போட்டிங்கனாலும் ஆன்லைனில் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க சொல்கிற ரேட்டு தான். 3-5 நீங்கள் போட்டு ஒரு 20% ஆஃபர் போட்டிருப்பாங்க. பட் இது இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு கொடுக்குறோம்? 650 இங்கே பாருங்கள், 650 கொடுக்குறாங்க. வெறும் 650 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. பாருங்கள், இது லூயி ஃபிலிப். இது வந்துட்டு நீங்கள் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு இல்லாட்டி ஏதாவது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் லைக்ரா மெட்டீரியல், இது ரெண்டு பக்கமும் லைக்ரா இதுவாக இருக்கும். இது வரும் 400 ருபீஸ்க்கு. நம்ம 400 எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 போட்டிருக்காங்க, 999 போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 100% ஒரிஜினல் கம்பெனி ஐட்டம் தான். ஓகே ஓகே, 450 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 200 டிஷர்ட்லாம் பார்த்துருப்போம். ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 350 ஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது சரிங்களா. இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும். இது நைக்கி, இது நீட்டாக நைக்கி. இது இது வந்துட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசைக்கிள்லாம் ஓட்டிட்டு போகிறாங்களே. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேடியம். ஓகே ஓகே, ஓ இது நைட்டில் வந்துட்டு க்ளோ ஆகும். ஓ நைட்டில் வந்துட்டு க்ளோ ஆகும், அதனால உங்களுக்கு டார்க் இருட்டிலலாம் நீங்கள் வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு
இது ரேடியம் ரேடியனுடைய அந்த வெளிச்சம் கண்டிப்பாக ரிஃப்ளெக்டாக இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2495 வருது. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? நம்ம 450க்கு தான் கொடுக்கு. 450 கொடுக்குறீங்க. 450 தான். எல்லாமே ரேட்டு கம்மி தான். எல்லாமே சீப்பாக தாங்க இருக்கும். இங்கே இருக்கிறது இங்கே எம்ஆர்பியை பார்த்து பயப்பட வேணாம். எங்கள் கடைக்குள்ள வந்தால் கூட நீங்கள் எம்ஆர்பி பார்க்க வேணாம். ஏன்னா இதில் வந்துட்டு எல்லாத்துலையுமே எங்களுடைய எம்ஆர்பியும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதை பார்த்தோன்னா நீங்கள் கன்வீன்ஸ் ஆகிடுவாங்க வாங்குறதுக்கு. அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. கண்டிப்பாக 2000-3000 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கும்போது அந்த ப்ரைஸ் வருது. ஓகே. பட் எப்போ நம்ம அதை நம்ம கடைக்கு வந்துடுச்சோ அப்போ நம்ம எடுத்துகிட்டு வர ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே ஓகே. கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கணும். குவாலிட்டி கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக 2-3 வருஷம் போடணும். கண்டிப்பாக அது கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த குவாலிட்டி இல்லாத ஷர்ட்ஸை நாங்கள் எடுக்கிறல. நாங்கள் எடுக்கும்போது ஒன்று செக் பண்ணி தான் எடுப்போம். அதாவது நீங்கள் இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க எதுவும் நாங்கள்லாம் கேரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் இல்லை. கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. நாங்கள் 1000 pieces, 2000 pieces பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நாங்கள் ஒன் ஃபுல் டே போய் உட்காந்து ஒவ்வொரு பீஸும் எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கா குவாலிட்டி பிடிச்சிருந்தா மட்டும்தான் செக் பண்ணி அதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக போகும் போயிடும். ஸோ நாங்கள் ஒன் டே அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருந்து செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு பீசஸையும் நம்ம எடுப்போம். இந்த டெனிம்ஸ் டெனிம்ஸ் வந்துட்டு நார்மலாகவே நீங்கள் எந்த கடையில் பார்த்தாலும் ஒரு நார்மல் டெனிம் சாதாரண டெனிம் எடுத்தாலும் 500-600 அந்த ரேட்டு வருது. கண்டிப்பாக வந்துடும். இது லீ கூப்பரோட டெனிம். ஓகே. லீ கூப்பர்ன்றது டெனிமுக்குனே இருக்கிற ஒரு பிராண்ட். ஓகே. அவங்களோட டெனிம் அது. என்ன ரேட்? இது வந்து நம்ம 400 கொடுத்துட்டு இருக்கோம். 400 ரூபாய். இந்த பிராண்ட் கண்ண மூடி வாங்கிட்டு போலாங்க. இது வந்துட்டு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்றதா இருந்தா சார் ஒரு 10 அனுப்புங்க 5 அனுப்புங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்ண மூடி அந்த மாதிரி வாங்கிட்டு போலாம். நீங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் சார். இங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு டிஷர்ட் காமிக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த டிஷர்ட்ஸ் காட்டுறது காரணம் என்னன்னா நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கடைக்கு நிறைய பேர் வரவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் பாக்கெட் வேணும் சார் பாக்கெட்ல. ஏன்னா ஒரு 100ல 95 ஷர்ட் டிஷர்ட் வந்தா பாக்கெட் இல்லாம தான் வருது. பாக்கெட் டிஷர்ட்ஸ்க்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. கண்டிப்பா நாங்க மார்க்கெட்டுக்கு போய் தேடினா கூட எங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். 100 வாங்கினா அதுல 5 தான் பாக்கெட் கிடைக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டி ஷர்ட் எல்லாம் இருக்கு. இதுல பாக்கெட் வச்சுனா நீங்க அதுல எதுவும் வச்சு அப்படி தொங்கிடும். தொங்கும் ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்காது. மொபைலே வச்சாலும் தொங்கும். அந்த ரீசன்னால தான் யாருமே பாக்கெட் வச்சது இது பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு வந்து இது ஆட்டோவோட பிராண்டுங்க. ஓகே. இதுல வந்துட்டு இந்த மாதிரி இதுல பல கலர்ஸ் இருக்கு நமக்கிட்ட. ஓகே. வேற வேற கலர்ஸ் வித் பாக்கெட். ஸோ வித் பாக்கெட் வேணுன்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அதுலயே உங்களுக்கு கலர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ எல்லாத்தையும் சைஸ் பிளஸ் கலர் ரெண்டுமே வச்சிருக்காங்க. ஓட்டோல வித் பாக்கெட் இருக்கிற மாதிரி டி ஷர்ட் வந்து வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். என்ன ரேட்? நிறைய கலர்ஸ் இருக்குது. ரேட் என்ன ரேட் வருது? இதெல்லாம் 500 வரும். 500 தான். பிராண்டட். அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 750க்கு கம்மி கிடையாதுங்க. ஓகே. செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. கண்டிப்பாக. அப்படி கிடையாது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்றது கிடையாது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த இந்த டிஷர்ட் சொல்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிட்டு சரிங்களா? வாங்கணும் நீங்கள் 100% நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். நான் தர ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு திருப்பூரில் கிடைக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதை விட ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுக்குறேன். இவங்கள விட யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அதை விட நாங்கள் கம்மியாக கொடுக்குறோன்றாரு. ட்ராக்ஸ் இதெல்லாம் என்ன பட்ஜெட்? ட்ராக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட ட்ராக்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இதெல்லாமே பிளாக் ஆக்டிவ் பிராண்ட். ஓகே ஓகே ஓகே. ஆக்டிவ் பிராண்ட். இதில் எம்ஆர்பிஸ் இருக்காது. நம்ம எடுத்துட்டோம் எல்லாத்தையும். ஓகே. நம்ம என்ன ரேட் கொடுக்குறோம்? நம்ம வந்துட்டு 600 கொடுக்குறோம். 600 கொடுக்குறோம். ஆக்சுவலாக எம்ஆர்பி என்ன ரேட் இருந்தது இது? எம்ஆர்பி என்ன ரேட் இருந்தது? நான் ஆன்லைனில் செக் பண்ணப்போ 1300 அந்த ரேஞ்சில் அவங்க கொடுத்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 1300 அந்த பட்ஜெட்டில் இருந்தது. ஸோ இவங்க வந்து 600 கொடுக்குறீங்க. 600 கொடுக்குறாங்க. இந்த இந்த பேண்ட்டோட குவாலிட்டி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. நான் ஒரு 5 வருஷம் உங்களுக்கு கேரண்டி தரேன். இந்த ட்ராக் பேண்ட்டுக்கு 5 வருஷம் கேரண்டி. ட்ராக் பேண்ட்டுக்கு ஒரு 5 வருஷம் கேரண்டி. நீங்க என்ன வேணா பண்ணலாம். எவ்வளவு ஹார்டா யூஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் எதுவுமே எதுவுமே ஆகாது. கலர் ஃபேட் ஆகாது. பழசு மாதிரியும் தெரியாது. சாமா. சோ இது போட்டு அந்த கன்ஃபோ கிளாஸ் கூட போலாம். ஸ்ட்ரெச் ஆகாது. ஓகே. இது லைக்ரா எல்லாம் கிடையாது. ஆனா இது மெட்டீரியல் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். உங்களுக்கு ஜாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இது யூஎஸ் போலோவோட யூஸ் போலோ ட்ராக் பேண்ட்ஸுங்க. ஓகே. இதோடைய எம்ஆர்பி வந்துட்டு 900 யா 899. ஓகே. 899 ஃபிளாட் அப்படியே 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம். யுஎஸ் போலோ பிராண்ட்னாலே துணியோட கிங். கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே. கார்மெண்ட்ஸ் கிளாத் உடைய கிங். கிங். அந்த மெட்டீரியல்ல வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு மேல கிடைக்காது. ஓகே. இதுல வந்துட்டு நம்ம 50% டிஸ்கவுண்ட்ன்றது இது நான் சொல்ற ரேட் இந்தியாலேயே கிடைக்காது. ரேட் இந்தியாலேயே கிடைக்காதுங்க. நான் கோயம்புத்தூரை பத்தியோ தமிழ்நாடு பத்தியோ பேசல. இந்தியாலே இதுக்கு இந்த ஐட்டத்துக்கு 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாரும் தரவும் முடியாது.
தரவும் முடியாது சரிங்களா. இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுவும் டவுசர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்ககிட்ட யூஎஸ் போலது நிறைய வேரியம் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பிராண்டுக்கு வந்து இவங்களே சொல்லிடுறாங்க 50% ஆஃபர். அது எவ்வளோ எம்ஆர்பி இருந்தாலும் இந்தியன் டெரைன் பிராண்டுங்க. ஓகே, இந்தியன் டெரைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய ஒரு பிராண்ட் அது. ஓகே, அதோடைய ஷார்ட்ஸ் இது. என்னங்க இவ்வளோ திக்காக இருக்குது மெட்டீரியல், நல்லா இருக்கும், செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குங்க பார்த்தீங்களா. எவ்வளோ இங்கே பாருங்கள், இழுத்தாலும் உங்களுக்கு கிளியாது, நல்லா சூப்பராக இருக்குது. 200 ருபீஸுங்க இதோடய எம்ஆர்பி. ஓகே, நம்ம வந்துட்டு 500 கொடுக்கு, 500 கொடுக்குறீங்க. குவாலிட்டி பாருங்கள், பாருங்க. இது 500 பாருங்க, 2600 இருக்கு. அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 500 தான், வெறும் 500 கொடுக்குறாங்க. எல்லாமே தாறு மாறா உடச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்க, கேப் இது இருக்கு, வேன்யூஸ் இருக்குது, கெஸ் இது இருக்குது, யூஎஸ் போலோ இருக்குது. ஆனா எல்லாமே அசார்ட்டடா இருக்கும். அதாவது நீங்க எல்லாம் மிக்சிங்கா இருக்கும். ஆமா, கேப்லயே எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு கேட்டா கேப்ல என்னால ரொம்ப நிறைய எல்லாம் காமிக்க முடியாது. பட் பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான், பிராண்ட் தான், பிராண்ட்ல மட்டும்தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். சோ எல்லா பிராண்டுமே வந்து நீங்க கம்மியில யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து யூஸ் அண்ட் பிராண்ட். ஓகே, இது வந்து 1900 வருது. இது எல்லாமே ஒரு அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு 300ல இருந்து இருக்குங்கல்ல, 300 400 500 அந்த பட்ஜெட். டி-ஷர்ட்ஸ் வந்து 200ல இருந்து ஆரம்பிக்குது, ரவுண்ட் நெக் 200ல வந்து காலர் வந்து 300. சோ இது இல்லாம நம்ம வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து காம்போ ஆஃபர் வேற இருக்கு. இங்க மூணுமே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு காம்போவா கொடுக்குறாங்க. ஓகே, என்ன என்னென்ன கொடுக்குறீங்க, என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க சொல்லிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மூணுமே யூஎஸ் போலோ பிராண்டட் ப்ராடக்ட் தான். யூஎஸ் போலோ, யூஎஸ் போலோ ஓடுது. சாண்ட்ரோஸ்ங்க, ஜிம்பனியன் இது வந்து உங்களுக்கு ஒருத்தர் பீஸ் 500 அது ஒரு பீஸ் மட்டுமே 500 வரும். ஓகே, ஷார்ட்ஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, 700 எம்ஆர்பி, 700 எம்ஆர்பி ஷார்ட்ஸுங்க, 1200. ஓகே, அப்புறம் டி ஷர்ட்ஸுங்க. ஓகே, டி ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 530 ரூபா. இந்த இருக்கு இந்த பீஸ் காம்போ எவ்வளோ கொடுக்குறீங்க? 599 கொடுக்குறீங்க. 599. இது மூணுமே சேர்த்து என்னங்க, இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காம்போவாக எடுக்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1100 ரூபா உங்களுக்கு வந்து கம்மியாயிருது சரிங்களா. உங்களோட காசு சேவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இது காம்போவில் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய ஆஃபர் இங்கே போயிட்டு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80% கம்பல்சரி இங்கே ஆஃபர் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்ல, மேப் லொக்கேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஸோ கொரியர் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஐட்டத்துக்கு இங்கே இருக்குது. சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் முடிஞ்சவங்க உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீசன் டைனால் வந்து ஏன்னா ஷாப் இப்போ 6 மந்த் அது ஓப்பன் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸும் வந்துட்டே இருக்காங்க ஃபெஸ்டிவலில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அந்த கொரியருக்கு மட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கொரியர் போட்டு விடுவாங்க. ஸோ பிராண்டடுக்கு இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்தியாவில் யாரும் கொடுத்ததில்லை, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கோவிட் டைமில் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறப்போ ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் போயிட்டு தேவையில்லாம் காசை வீண் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், பிராண்டடாக எடுத்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா குரூப்புமே ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா தெரிவிக்க விடுங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுற அதிகம் கொண்டு வந்து விடைபெறுகிறேன் நாங்கள் தமிழ் பாகர். பாய். We'll be right back.